வணக்கம் வந்து நம்ம இந்த நமஸ்கார்ஸ் வெல்கம் டு எண்டிடாக்ஸ் இன்றைக்கி நம்ம டாக்ஸில் நம்மளுடைய நேயர்கள் வழக்கமாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வி வந்து இன்னைக்கு பார்ப்போம் இந்த காமம் அதுக்கப்புறம் கோபம் அதுக்கப்புறம் இதர உணர்வுகள் இதெல்லாத்தையும் கைவிடுவது எப்படி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேள்வி வந்து ஆல்மோஸ்ட் எல்லா வீடியோஸ்லையுமே வந்துக்கிட்டே இருக்கும் அதுவும் இந்த உலகம் நிலையாதது இந்த மனம்தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வீடியோலேயே கீழே வந்து இந்த மாதிரி கமெண்ட் இருக்கும் இது ஏன் நடக்குது இதிலிருந்து எப்படி வெளியே வரலாம் அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் சரி இப்போ இந்த கேள்வி கேட்பவர்களுக்கோ இல்லை கேள்வி கேட்காமல் இருந்தாலும் மனசுக்குள்ள அந்த ஒரு சந்தேகம் இருக்கக்கூடியவர்களுக்கோ ஒரு கேள்வி இந்த உணர்வுகளெல்லாம் ஏன் கைவிடணும்னு நினைக்கிறீங்க முதல்ல அது கைவிட முடியுமான்னு உங்களுக்கு முதல்ல தெரியுமா இல்லை ஏன் கைவிடணும் இதெல்லாம் கைவிட்டால் தான் முக்தி பேருக்கு போக முடியும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க நான் வந்து முக்தி பேருக்கு போகணும் பிறவா நிலையை அடையணும் ஸோ அதனால் இதெல்லாம் கைவிடணும் தானே அப்படின்னு ஒரு வேலை உங்களுடைய பதிலாக இருக்கும் பட்சத்தில் பெரியவர்கள் இதுபோல் இருக்கக்கூடிய உணர்வுகளை கைவிடவில்லை உணர்ந்த காரணத்தினால் அந்த உணர்வுகள் மேலே எழாமல் அவர்கள் பழக்கி கொண்டார்கள் ஒரு நிலைக்கு மேலே அது தானாகவே அவர்களுடைய மனதில் இந்த மாதிரி எண்ணங்கள் மேல் எழாமே அப்படி நின்று போச்சு அப்போ இதை மேலே எழாமல் நிற்பதற்கு எதை மூல எதன் மூலமாக அவர்கள் பழக்கி கொண்டார்கள்னு சொன்னால் அன்பு அப்படின்னு சொல்லக்கூடிய உணர்வின் மூலமாக அவர்கள் பழக்கி கொண்டார்கள் அப்போ இந்த அன்பு நம்மகிட்ட முதல்ல இருக்கான்னு பாருங்கள் பெரியவர்கள் இந்த அன்பை யார் மேல் செலுத்தினார்கள் எல்லா உயிர்களுக்கும் ஆதியாக இருக்கக்கூடிய இறைவன் மேலே செலுத்தினாங்க இறைவன் ரிட்டன் இவங்க மேலே அன்பை செலுத்தினா இப்போ இது ரெண்டு இங்கே பாண்டாகிடுச்சு இந்த பாண்டுங்க நமக்கு இல்லைன்னு கூட பரவாயில்ல ஏற்படுத்திக்கொள்வதற்காகவா அது நம்ம முற்பட்டமான யோசிச்சு பாருங்கள் அப்போ இந்த அன்பு தான் எல்லாத்திற்கும் ஆதியாக இருக்கக்கூடியதும் இறை கேட்ட கொண்டு போய் நம்மளை சேர்க்கக்கூடியதுமான ஒன்று முக்தி பேர் போவதற்கே பிரபான நிலை அடைவதற்கே இது முக்கியம் ஏன் ஏன்னா எல்லாத்துக்கும் ஆதியான இருக்கிறவன் மேலே அன்பு வரணும் தேவையில்லை ஆசை இல்லை அன்பு இருக்கணும் இப்போது எனக்கு ஒன்று கிடைக்கலன்னு சொல்லி அழுகிறதோ வருத்தப்படுறதுங்கிறது ஒன்றுங்க ஏன்னே தெரியல எனக்கு நினச்சாலே அழுகாச்சு வருதுங்கிறது ஒன்றுங்க அந்த காரணகாரியமே இருக்காது சாமியை நினச்சாலே அதனுடைய கருணையை நினச்சாலே அப்படி தானாக கண்ணுலருந்து தண்ணி வந்துடும் அந்த அந்த மனோநிலை நம்மக்கிட்ட இருக்கா இவ்வளோதாங்க அப்போ அது மேலே கவனம் போயிடுச்சுன்னு வச்சுங்களேன் எனக்கு ஏன் என்னென்னே தெரியல கண்ணப்ப நாயனாரனுடைய கதை பாருங்களேன் நம்ம நம்ம பார்க்குறதுக்கு அது ஒரு லிங்கம் ஒரு ஒரு கல் சிற்பம் தான் அது வேற ஒன்றும் இல்லை ஒரு ஆவிடை மேலே ஒரு லிங்கம் ஒன்று இருக்குது இவ்வளோ தான் அது அது ஒரு கல் சிற்பம் அதுக்கு நீங்கள் வேஷமெல்லாம் கட்டிக்கலாம் அவ்வளோதான் ஆனால் கண்ணப்ப நாயனார் கண்ணுக்கு அது சாமியாகவும் உயிர் தெரிஞ்சுது தெரிஞ்சது ஒரு கல்லிலிருந்து ரத்தம் வடியுது அப்படிங்கிறதுக்கு அவர் அவர் அழுது புலம்பி அந்த ஒரு ஒரு விஷயத்த கேட்டிங்கன்னு வச்சிங்க நம்ம கண்ணில் இருந்து தண்ணி வந்துடும் ஒரு ஒருத்த வந்து இப்படியுமா ஒரு அன்பு வச்சுருப்பான் அது ஒரு கல் சிலை அப்படிங்கிறது கூட அவருடைய கண்ணில் இல்லை அது சாமியாகவே பார்த்தார் அது உயிர் உள்ளதாகவே பார்த்தார் அது காயப்பட்டதே அப்படின்னு நினச்சார் நாம் பார்த்ததுனால இந்த ஒரு ஆறு நாள் நான் உன்னை பார்த்தனே அந்த பாவத்தினால தான் உனக்கு இப்படி ஒரு நிலை வந்ததா நான் தான் பெரிய பாவின்னு நினச்சாடுதாரா அப்போது இது இதுதான் அன்பு இந்த இடத்துல வேற எந்த ஊக்குமே கவனம் கிடையாது அங்கே அன்பு 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 எது மேலே அன்பு அனைத்திற்கும் ஆதியான இறைவன் மேலே அன்பு இது தான் இதிலிருந்து எல்லாத்துலேருந்து மீண்டு வெளிவதற்குண்டான ஒரு வழி இதெல்லாம் நம்ம எவ்வளவு தூரம் பயிற்சியோ முயற்சியோ எடுத்திருக்கோம் இல்லையா இப்போ இந்த பயிற்சி முயற்சி அப்படிங்கிறதெல்லாம் எடுக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டால் பெரியவர்கள் நமக்கு கூறி சென்ற நூட்களை படிப்பது அப்படிங்கிறது ஒரு வழி சரி எனக்கு படிக்க தெரியல புரியலை ஏன்னா தமிழ் வந்து எனக்கு அவ்வளோ புரியல பரவாயில்ல இதை எடுத்து உரைப்பதற்குன்னு பெரியவர்கள் இந்த பூ உலகில் அவதரிப்பது உண்டு இன்றைக்கி நிறைய சொற்பொழிவாளர்கள் நம்ம என்ன சொல்லிடுறோம் ஏமா இவன் சொல்கிறான் இவன்லாம் யோகியமா இவன் பேசிகிட்டு போகிறான் நம்மளே அந்த இடத்துக்கே போகக்கூடாது ஏன்னா ஒரு நூல் படிக்கிறோம் நூல் படிக்க தெரியல சரிங்களா நூலை எழுதியவர் ஞானி ஆனால் நூலை பற்றி பேசுபவர் ஞானி இல்லை இப்போ நமக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை நூல் படிக்கணும்னு ஒரு ஞானி எழுதுன நூலை படிக்கணும்னு நான் முற்பட்டேன் எனக்கு புரியல இப்போ எனக்கு செகண்ட் ஆப்ஷன் என்னென்னா இதை புரிந்தவர் ஒருவர் சொல்ல அதை நான் கேட்கணும் இவ்வளோ அந்த இடத்துல முக்கியம் இருக்கிறது சொல்லுபவர் இந்த நூலை எழுதியவர் போல் ஞானியாங்கிறதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்லை ஒரு இந்த எழுதினத எழுதினபடியே புரிஞ்சுக்கிறதும் புரிஞ்சுக்கிட்டதை புரிஞ்சபடியே சொல்கிறதுங்கிறது ஒரு கலை எல்லாருக்கும் அது வாய்க்கப்பெறாது அப்படி ஒருவர் வாய்க்க பெற்றுருக்குது அவர் ஒரு இடத்துல நின்று பேசுகிறார் அப்படின்னு சொன்னால் அவர் எப்படிங்கிற ஆராய்ச்சிக்கு நம்ம போகக்கூடாது அவர் என்ன சொல்கிறாருங்கிறத மட்டும்தான் நம்ம வாங்கிக்கணும் ஆள் முக்கியம் இல்லை ஒரு காலத்திலும் ஆள் முக்கியமே கிடையாது ஆள் கூறக்கூடிய கருத்து தான் முக்கியம் அந்த கருத்தையும் எப்படி ஆலோசிக்க வேண்டும் கூறிய கருத்தை கூறியதற்கு போலவே எடுத்துக்கொண்டு உங்களுடைய வாழ்வில் பொருத்தி இருந்து பார்த்து இது எனக்கு பொருந்துமா பொருந்தாதான் பொருந்தும் அப்படின்னு பொருந்தினது தான் நூலில் எழுதியிருப்பாங்க அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இந்த நூலில் எழுதினர் எழுதினப்போவே சொல்கிறார் அப்படின்னு சொல்கிற வரைக்கும் அந்த ஒரு பாசிட்டிவான இதிலையே வச்சுக்குவோம் சரிங்களா அது அப்படியே நம்மளோட எடுத்து பொறிப்பாங்க அப்போ நூலில் ஒருத்தர் எழுதியிருக்காருனா எழுதினதில் தவறு இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா நூலை எழுதியவர் ஒரு ஞானி அப்போ இது என்னால் எனக்கு இது உடன்பட மாட்டேங்குது அப்படின்னு சொன்னால் அப்போ குறை எங்கிட்ட தான் இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ நான் எப்படி முன்னேறது என்னுடைய குறைகளை திருத்திக்கிறது இதுக்கு பேர் தாங்க ஆத்ம விசாரணை இப்படி எவ்வளவு நூட்களை படித்தோம் எவ்வளவு சொற்பொழிவுகள் கேட்டோம் எவ்வளவு ஆத்ம விசாரணை பண்ணணும் இது அனைத்தினுடைய பிரதிபலிப்பாக எவ்வளவு ஒரு காலமோ நேரமோ நம்ம தவம் அப்படிங்கிறதுல ஈடுபட்டோம் ஏன்னா இது எல்லாம் செய்தால்தான் இந்த போல் இருக்கக்கூடிய மனித உணர்வுகளிலிருந்து மீண்டு வெளியே வர முடியும் இப்போ இந்த மீண்டு வெளி வருவது அப்படின்னு சொன்னால் அப்படியே வெறுத்தொதுக்கி கம்ப்ளீட் அப்படி நில் ஸ்டேட் அப்படியெல்லாம் வெளியே வர முடியாது ஏன் இது இந்த உடலோடு இருக்கக்கூடிய ஒரு சராசரியான இயக்கம் அது ஒரு காமப்படுதலோ ஒரு கோபப்படுவதலோ ஒரு பயப்படுதலோ வெறுப்பினுடைய உணர்ச்சியோ அழுகையோ வருத்தமோ இது இந்த உடலோடு கூடியிருக்கக்கூடிய ஒரு சராசரி உணர்வு மனதனுடைய மாயினால்தான் ஏற்படுது இது மனதனுடைய மாயினே நமக்கு எப்படி தெரியும் முன் சொன்ன அந்த நல்ல வழிகள் எல்லாம் பின்பற்றும் பொழுது இது மனதனுடைய மாயின்னு வரும் வஞ்சு இது மாயை தான் புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த பக்கம் போவோமா போக மாட்டோம் அப்போ இந்த பாதையில் பயணிக்கணும் பயணித்த பிறகு தான் நம்ம ஒரு சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேருவோம் அந்த இடத்த சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அன்பு மட்டும்தான் இருக்கும் அந்த அன்பு அப்படிங்கிறது முழுமையாக வெளிப்பட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் இதர கீழே இருக்கக்கூடிய உணர்வுகள் எதுவுமே நம்மளை பாதிக்காது அப்போ இந்த முயற்சியோ இந்த பாதையில் பயணிக்கக்கூடிய அந்த ஒரு பயணத்திற்கு உண்டான அந்த ஒரு முயற்சியோ நம்ம எவ்வளவு தூரம் எடுத்துருக்கோன்னு நம்ம யோசிக்கணும் இல்லையா இப்போது நிறைய பேர் காமத்தை விட முடியல அப்படிங்கிற ஒரு இதுக்கே ரொம்ப சுலபமான ஒரு இதுக்கே வருமா காமம் ஒரு அது ரொம்ப சிம்பிளானதுங்க ஆண் பெண் மேலேயும் பெண் ஆண் மேலையும் இருக்கிறது இவ்வளோ தான் இல்லையா அது ரொம்ப சிம்பிளானது ஏன்னா இப்போ கோபம் வருத்தம் எடுத்தோம்னு வச்சிங்களேன் அதுக்கு எல்லையே இல்லை எத்தனை விஷயத்துக்கு வேணாலும் வருத்தமும் பண்ணலாம் கோபமும் பண்ணலாம் காம ரொம்ப சிம்பிள் ஒரே ஒரு இது மாதிரி தான் எதிர்பாலனத்து மேலே அந்த ஒரு ஈடுபாடு இவ்வளோ தான் அது எதற்காக பிள்ளை பெறு வருவதற்காக தான் நம்ம இன்றைக்கி அது ஒரு சுகமாக மாற்றிக்கிட்டோம் சரி பரவாயில்ல இருக்கட்டும் இப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எல்லாத்தினுடைய கண்ணோட்டமும் எப்படி இருக்கும்னா ஒரு ஆண் பெண்ணோடு கூடும் பொழுது பெண்ணால் தான் எனக்கு சுகம் வருது அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு எண்ணமும் பெண் ஆணோடு கூடும்போது ஆண் ஆணால் தான் எனக்கு சுகம் வருவது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணமும் இருக்கும் இது உண்மையான்னு என்னைக்கே யோசிச்சு பார்த்துருக்குமா உண்மை இல்லை அப்படிங்கிறதா பதில் ஏன்னா புலன்கள்னால் நுகரக்கூடிய உணர்வு அப்படிங்கிறது இது எல்லாமே புலன்கள் யாருடைய புலன் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா நம்முடைய புலன்கள் தான் அப்போ இந்த புலன்களை நம்முடைய இந்த புலன்களை செயல்பட வைப்பது எது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய மனம்தான் அப்போ மாறுதல் எங்கே நடக்குது இந்த புலன்கள்னால இந்த மனதிற்குள்ளாக தான் நடக்கக்கூடிய மாறுதல்கள் இன்னொரு புலன்னாலையும் எதிரில் இருக்கக்கூடியவர்களுடைய மாறுதல் நம்ம எந்த வகையிலையும் பாதிக்கிறது இல்லை நம்மளுடைய மாறுதல் மட்டும்தான் நம்மளை பாதிக்கணும் என்னங்க எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு கேட்டால் தூங்கிட்டு இருக்கீங்க கனவு காண்றீங்க கனவுல புணர்ச்சி அப்படிங்கிறது நடக்குது சரிங்களா நல்ல ஒரு இன்பமான ஒரு கனவு கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க அடைச்ச கனவா அப்படின்ட்டு இப்போ கூட வந்து எதிர்பாலினர் இல்லை நல்லா புரிஞ்சுக்கணும் கூட வந்து எதிர்பாரினர் இல்லை இல்லாத நேரத்துலையும் எப்படி அந்த புலனுணர் அந்த அந்த உணர்ச்சி புணர்ச்சியினுடைய அந்த உணர்வு எப்படி நமக்கு மேலிட்டது அப்போ இங்கே நடந்த மாறுதல் என்ன அப்போ தான் எனக்கு எல்லாமே நடக்குது அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல ஆளே இல்லை ஆனால் எனக்கு அந்த உணர்வு அப்படிங்கிறது வந்தது இது எப்படி வந்தது இதுதான் மனோ மாறுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போது எதிரில் இருக்கக்கூடியவங்களால ஒன்றும் நமக்கு நடக்க போகிறது எல்லாமே எங்கிட்ட நடக்கக்கூடிய மாறுதல் தான் என்னால் எனக்கே சுகமோ துக்கமோ வருத்தமோ மகிழ்ச்சியோ ஏதோ ஒன்று என்னால் எனக்கே ஏற்படுது அன்றி எதிரில் இருக்க யாருனாலையுமே எனக்கு ஏற்படுவது கிடையாது நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஸ்டேபிளான ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏக்காயில் இருக்கிற வெறுப்பேற்றிட்டே இருப்பான் ஆனால் உங்களுக்கு ஒன்றுமே தோணாது அவன் கிடக்கிறான் பைத்தியாரன் அப்படின்னு நம்ம வாட்டுக்கு இருப்போம் ஒரு கட்டத்தில் அந்த அவன் கிடைக்கிறான் பைத்தியாரன்னு கூட சொல்ல மாட்டான் நம்ம வாட்டுக்கு பெஷாம இருப்போம் நம்ம நம்ம உண்டு நம்ம போல அந்த அந்த அடுத்து கமெண்ட் பண்ணுறதுக்கே புத்தி போகாது அப்போ இங்கே என்ன நடக்குது உங்களுடைய உணர்வை உங்களால் கையாள முடிந்தது உங்களுடைய மனசை உங்களால் கையாள முடிந்தது எதிராளி என்ன நினச்சாலும் அது உங்களை பாதிக்கலை இதுதான் காமத்துக்கும் இதுதான் தான் கோபத்துக்கும் இதுதான் தான் எல்லா உணர்வுகளுக்குமே அப்போ என்னுடைய மனோமாறுதலால் ஏற்படக்கூடியது தான் இதை நீங்கள் ஏதோ ஒருத்தர் மூலமாக ஒருத்தர் சொல்லுவது மூலமாகவோ ஏதோ ஒன்று ஒரு ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் மூலமாக உங்களை நீங்களே வந்து மாற்றிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது ஆனால் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் மாறுவதற்கு உதவியாக இருக்கும் அதுதான் நூட்கள் படிப்பது ஏன் அந்த நூட்கள் படிப்பது அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு அந்த வழி கொடுக்கும்னா அந்த நூட்கள் சொல்லப்பட்டது பூரா அன்பை எப்படி வளர்த்தி கொள்வதுங்கிறதுக்கு உண்டானு மேட்ரு அது தாங்க இப்போ நூலில் இது தவறு இது தவறு தவறு தவறுன்னு சொல்லிகிட்டே வந்தாலும் கூட கடைசியில் இந்த தவறுன்னு சொல்லக்கூடிய இது விடுவதற்குண்டான வழி என்னன்னு கேட்டால் அன்புன்னு போயிடுவாங்க அர்ப்பணிப்புன்னு போயிடுவாங்க அப்போது என் இந்த அன்பும் அர்ப்பணிப்பும் யார் மேலே இருக்கணும் எல்லாத்துக்குமே ஆதிங்க அவங்ககிட்ட மலமே இல்லைங்க மும்மலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆணவம் கண்மம் மாயின்னு சொல்லக்கூடிய மலமற்றவன் அமலன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இறை தன்மை அப்படிங்கிறதுக்கு போயிடுவாங்க நேர சோர்ஸுக்கே போயிடுறாங்க சோர்ஸ் மேலே அன்பு வச்சுட்டாங்கன்னு வச்சிங்களேன் இந்த கீழே இருக்கிற எந்த ஒரு மனோமாரும் நமக்கு வா பாதிக்காது அப்போ அதனால தான் நூலை படிக்கும் பொழுது நூலில் இருந்து நமக்கு தெரிய வரது என்ன அந்த ஃபைனல் சோர்ஸ் ஓ இது மேலே அன்பு வைக்கும் பொழுது இது மேலே வைக்கும் வைக்கும்போது இதுலேருந்து மீண்டு வெளியே வந்துடலாம் அப்படிங்கிற நமக்கு புரியுது அதனால தான் நூல் படிங்க அப்படிங்கிறது இல்லை நூலை படித்து சொல்லக்கூடியவர்களுடைய அந்த ஒரு பேச்சை கேளுங்க சுய ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் தவம் மேற்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது திருமந்திரத்தில் பாருங்கள் கொலையே களவுகள் காமம் பொய்கூரல் கொலை செய்கிறது நிறைய திருட்டுத்தனம் களவுகள் அப்படிங்கிறார் திருட்டுத்தனத்தில் ஏகப்பட்டது இருக்குது சரிங்களா கொ கொலையே களவுகள் காமம் பொய்கூரல் இதெல்லாம் மலையவா மலைவா மலைவான பாதகமாம் அவை நீக்கி மலபோல் இருக்கக்கூடிய பாதகமாக இந்த நான் இந்த விஷயங்கள் எல்லாமே சரிங்களா கொலையே களவுகள் காமம் பொய்கூரல் மலைவா மலைவான பாதகமாம் இவை நீக்க இது எல்லாத்தையும் நீக்குவதற்கு இது வழி தலையாம் சிவனடி சார்ந்து இன்பம் சார்ந்தோர்க்கு இல்லையாம் இவை ஞானாந்தத் ஞானானந்த திருத்தலை சிவனடி சேர்ந்தார்க்கு ஞானம் பெற்றவர்களுக்கு இதுபோல் இருக்கக்கூடிய மலைவோல் இருக்கக்கூடிய பாதகங்கள் அவர்களை அண்டுவதே அல்ல இதனால் எந்த விதமான துன்பமும் இவர்களை அண்டுவது இல்லை அப்படிங்கிறாரு முலர்வரன் அப்போது நாம் நூல் படித்து இயம நியம ஆசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அட்டாங்க யோகத்தை பின்பற்றலாம் அப்படி இல்லையா எளிமையாக சொல்லணும் சைவ நூட்கள் சொல்கிறபடி எளிமையாக சொல்லணுமா சரியை கிரியை யோகம் ஞானம் இந்த நாள் இதில் ஏதோ ஒரு வழியை பின்பற்றி பூசை செய்கிறீங்களா பூசை செய்யுங்க ஒரு 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 திருமேணிக்கு வந்து ஒரு பூசை செஞ்சு ஒரு பூசை செய்வதற்குண்டான முறை உங்களுக்கு தெரியுது மந்திர உபதேசம் தெரியுது அதை பண்ணுங்க அதுக்கப்புறம் இது ரெண்டும் கூடும்போது நமக்கு தானாக யோகம் அப்படிங்கிறது கைகூடும் அப்போ அந்த இடத்துல தியானம் கைகூடி இருக்கும் இந்த தியானம் கைகூடும் போது தானாக ஒரு பக்குவ நிலை வரும்போது முக்தி பேற்று உண்டான ஞானம் அப்படிங்கிறது கைகூடும் அப்போ இதில் ஒரு படி நிலை தானே நம்ம போகணும் தானே நாலாவது படி எடுத்து வைக்கும்போது முதல் மூன்று படி தான் நமக்கு நாலாவது படி ஏறுறதுக்கு துணை கொடுத்தது நம்ம படியே ஏறாமல் ஒரு ஜம்ப் அடிக்கணும்னு அடிக்குன்னு நினச்சின்னா விழுந்துருவோம் ஸோ ஒரு படியாக ஏறி போகணும் அப்போ உணர்வுகளை விடுவதில்லை கையாளுவதற்கு பழக்கம் அப்படிங்கிறத நம்ம பழக்கப்படுத்திக்கணும் அப்போ தவம் மேற்கொள்வது நம்ம வந்து நல்ல நல்ல நூல் படிப்பது நல்லோருடைய சேர்க்கை சுய ஆராய்ச்சி தவம் இதெல்லாம் சேரும்பொழுது தான் நமக்கு ஒரு நல்ல ஒரு நிலை நல்ல ஒரு பக்குவம் மனப்பாங்கு அப்படிங்கிற நமக்கு வந்து கிடைக்குது அப்போ இது ஒரு ப்ராசஸ்ஸுங்க திடுதுப்புன்னு என்னுடைய எல்லா உணர்வுகளையும் கைவிடணும்னு எப்படி முடியும்னு நினைக்கிறீங்க இல்லையா ஏன்னா இவ்வளோ தூரம் ஒரு ஒரு விஷயத்துக்கு பழக்கப்பட்டுட்டோம் பழக்கப்பட்டது படாரணம் எப்படி மாற்றுறது அதற்குன்னு உண்டான ஒரு கால அளவுங்கிறது ஒன்று பிடிக்கும் இல்லையா அதை நம்ம ஒத்துக்கிட்டோம்னாலே நம்மளுடைய பயணம் அப்படிங்கிறது வேகமாக தொடங்க ஆரம்பிச்சிடும் அப்போ ஆதியான இறைவன் மீது அன்பு மட்டும் செலுத்தினா போதும் அதை மட்டும் செஞ்சுட்டே இருக்கணும் சாமி 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 அந்த கவனம் அங்கேயே இருந்துக்கிட்டே இருக்கணும் உணர்வு மேற்கொள்ளும் மேறெழும்போது அப்படியே சாமி 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 சாமின்ட்டே இருந்தால் போதும் கொஞ்சம் நாளுக்கு கடுசாக தான் இருக்கும் போக போ பழகிடும் கணவன் மனைவியோடு இருக்கீங்க பிள்ளைகளோடு இருக்கீங்க கணவன் மனைவி இருவருக்குள்ளே ஒரு பரஸ்பரம் அப்படிங்கிறது இருப்பது அப்படிங்கிறது சராசரி அதையும் கூட நான் வெறுத்து ஒதுக்கி வெறுத்து ஒதுக்கி போகிறதுங்கிறது தவறு உணர்ந்த பின் தானாகவே நீங்கள் வைப்பீங்க நீங்கள் மெனக்கிடவே மாட்டீங்க இருந்தாலும் இப்போ நான் உணர்ந்துட்டேங்க சரிங்களா நான் உணர்ந்துட்டேன் ஆனால் என் கூட இருக்கக்கூடியவர்களுக்கு உணர்வு அப்படிங்கிறது இல்லை உணர்ந்த பின் வெளியே போகிறவர்களும் உண்டு போதும்பா அப்படின்னு சொல்லி நான் தவம் மேற்கொள்கிறேன் வெளியே போகிறவங்களும் உண்டு அது ஒரு வகை குடும்பத்தோடு இருந்து அவர்களுக்கூடான இன்பத்தையும் அளித்தும் தாமரை இலை தண்ணீர் போல இருந்தும் முக்தி பெற்று போகிறவர்களுக்கும் உண்டு இது ரெண்டில் நீங்கள் எதை சூஸ் பண்ணிக்கிறீங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது சரிங்களா ஸோ இது ஒரு ஒரு ப்ராசஸ்ஸுங்க அந்த ப்ராசஸில் அப்படியே பயணிக்கும் பொழுது அருமையாக இருக்கும் நம்மளுடைய அந்த பாதை போகிறது அப்படின்னு சொல்லக்கூடியது குறுகிய காலம் காலன்னு இது சொல்கிறதுக்கு இல்லை பட் இருந்தாலும் குறுகிய காலத்துக்குள்ளேயே பெரும் மாற்றம் நம்மளால் நம்மகிட்ட உணர முடியும் இப்படி தாங்க முன்வனை கருமமெல்லாம் எல்லாம் நம்மகிட்ட தொலைப்பதற்குண்டான ஒரு வழி சரிங்களா ஸோ இதுதான் இன்னைக்கு உண்டான பதிவு பிடிச்சிருக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க யா ஸோ நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் போது வரையும் தொடர்ந்து நினைந்துருங்கள் நான் உங்களுக்கு நன்றி